ஸ்வீட் கடை டாட் காம் திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. ஸ்வீட் கடை டாட் காம் ஜீவனாக பார்க்கிறேன். கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடா. I want it actually, arrange marriage அப்படின்ற மாதிரி. இப்போ லவ் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படக்கு லவ் பண்ணுவோம், வெளியில் சுற்றுவோம், ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அரேஞ்ச் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து மீட் பண்ணுவோம், பார்ப்போமா, அது ஒரு ட்ரில் ஆக்சுவலி. ஹனிமூன் ஏதாவது போக டைம் கிடச்சிதா? இல்லை, டெய்லி அதான் வீடியோ காலில் தான் பேசிகிட்டு இருக்கோம், மிஸ் பண்ணுறோம், பட் ஸ்டில் ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து எல்லாருமே நினைப்பாங்க, நடிக்கும் போது அந்த ரொமான்டிக் சீன்லாம் உண்மையாக அப்படி இருக்கணும், எங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. ஏன்னா பிகாஸ் இங்கே பாருங்கள், ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்க முன்னாடி எங்களுக்கு இந்த டேக் முடிச்சா போதும், ஓகே கரெக்டாக பண்ணிடணும் அப்படி தான் மைண்டில் இருக்குமே தவிர அந்த ரொமான்டிக் அதெல்லாம் ஃபீல் ஆகாது. பட் ஓகே, அந்த கேரக்டர் நம்ம இறங்கி பண்ணும்போது இப்படி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். வயநாடு போயிட்டு 4 days வந்து இன்லாஸ் வீட்டில் இருந்தோம்ல, நான் வந்து என் மாமியாரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். நானும் அவங்களும் தான் கட்டி பிடிச்சி அப்படி ஒரு அழுவேன், ரெண்டு பேரும் அழுது 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 மறுநாள் நாங்கள் ரெண்டு பேரும் அழுது கிளம்பும் போதெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு எங்களுக்கு. மராத்தின்னு நினைக்கிறேன் அந்த சீரியல், அது ரீமேக் இது. ஸோ அதில் வந்து ஒரு ஹீரோயின் தான் அதில் வந்து இந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப வெயிட்டான ஒரு கேரக்டர் அது. சரி, அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் ஆனால் இங்கே வந்து நிறைய சேஞ்ச் பண்ணாங்க இங்கே நம்ம உள்ள ஆடியன்ஸ்க்காக. ஸோ அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. அது கொஞ்ச நாள் தான் பண்ணேன் நான், ஒரு 2-3 months பண்ணேன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டேன். பிஹைண்ட் டூட்ஸ் பர்சன்ஸ் வித் தாராவில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ருதிகா இருக்காங்க. ஹாய். ஹாய் தாரா. ஸ்ருதிகான்னு சொல்கிறதா இல்லை மலர்னு சொல்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ மலரா எங்கள் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் டெய்லி வந்து எங்களை மகிழ்ச்சிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி நம்ம பேசி ஆகணும். சிங்கிளாக இருந்த நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஜஸ்ட் இப்போதான். லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கு? ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. யா, இட் வாஸ் ஃபன். அதே மாதிரி ஃபேமிலியோடு இருக்கிறோம், அப்படி தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? திஸ் இஸ் பக்கா அரேஞ்ச். அப்படியா? சோகமா இல்லையா? ஐயோ, அப்படி அரேஞ்ச் மேரேஜ் இல்லை எனக்கு. ஐ வாண்ட் இட் ஆக்சுவலி, அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிகாஸ் இப்போ லவ் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படக்கு லவ் பண்ணுவோம், வெளியில் சுற்றுவோம், அது ஒன்றுமே பெருசாக ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அரேஞ்ச் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து மீட் பண்ணுவோம், பார்ப்போமா, அது ஒரு ட்ரில் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக கேட்டாகணும், ஃபோட்டோஸ்லாம் உங்கள்கிட்ட காமிச்சு தான் ஓகே பண்ணியிருப்பாங்க இல்லையா? யா, டெஃபினட்டாக. அதாவது எப்படின்னா, மை பிரதர் இன்லா, என்னோட சிஸ்டர், எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களும் ஷீ இஸ் டூயிங் கிரேட் ஜாப் இன் சீரியல்ஸ் இல்லையா? சுதா. எஸ், சுதா. சுதாவோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி துபாயில் ஒர்க் பண்ண போனார். தென் லாஸ்ட் இயர் ஜூன் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி, என்னோட அவங்க ஹவுஸ்மேட் ஆக்சுவலி, இவர் என்னோட ஹஸ்பண்ட், அவங்க ஹவுஸ்மேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ அப்போ எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர் ஜூன் அந்த டைமில், அவருக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது 1 இயராக அவரை தெரியும். ஸோ தெரியுன்ற போது நல்ல பையனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அதே மாதிரி அவர்கிட்டையும் என்னை பற்றி சொன்னார். அவருக்கு என்ன யாருன்னு தெரியல ஆக்சுவலி, பிகாஸ் இஸ் அ மலையாளி. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் கூகுள்லாம் பண்ணி பார்த்தாரு, பார்த்துட்டு தென் அப்புறம் பேசினோம் நாங்கள் ஃபோனில் வந்து மெசேஜ், ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணி பேசினோம், அப்புறம் வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணும்போது ஹீஸ் லைக் க்ளூலெஸ் அபவுட் மை கரியர், ஏன்னா அவர் ஐடி ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டை பற்றி அவங்க ரிலேஷன்ஸோ இல்லை யாருமே இந்த ஃபீல்டில் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஃபீல்டை பற்றி ஒன்றுமே தெரியாது இருக்குது. ஸோ பேசும்போது நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக என்னை பற்றி எல்லாம் என்னன்றது எல்லாமே சொன்னேன், கரியரை பற்றி எல்லாமே சொன்னேன் சொல்லிவிட்டு தென் ஒரு 2 months பேசினோம். சரி, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஐடியாலாம் எதுவுமே கிடையாது, சும்மா ஓகே ஃப்ரெண்ட்லி கன்வர்சேஷன் அப்படி தான் போயிட்டுருந்தது. தென் செப்டம்பர் எண்டில் வந்து என்னோடய பிரதரின் லாயர் மாமா வந்து இங்கே சென்னை வந்தார். வரும்போது வந்த அன்றைக்கி சொன்னார் இந்த மாதிரி, ஹீ சைட் ஓகே, அவங்க ஃபேமிலியிலலாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஐ வாஸ் லைக், ஆ அப்படியா? நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தார், பெருசாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி என்கிட்ட சொல்லலை. ஃபர்ஸ்ட் வீக்கில், அக்டோபர் 1st week நான் கரெக்டாக துபாய் போகிறேன், எனக்கு ஒரு ஷோ அங்கே தமிழ் சங்கம் ஷோவை நான் அட்டன் பண்ணுறேன். இது வந்து எனக்கு 2 months முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து இவர் சொன்னதுக்கப்புறம் என் மாமா சொன்னார், சரி எப்படி நீ ஒரு 10 days போகிறல, போயிட்டு மீட் பண்ணு, பார்த்துட்டு நேரில் பார்த்து பேசுங்க. தென் அப்புறம் நான் வந்து போயிருந்தேன். போயிருக்கும் போது ஷோலாம் முடித்ததுக்கப்புறமா 2 days அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ பேசினோம், வெளியில் போனோம், அதுக்கப்புறமா வந்து ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். அவருக்கும் அது அந்த ஃபீல் வந்துட்டு அவர் இமீடியட்டாக அவங்க வீட்டில் சொன்னார்,
தென் எங்கள் வீட்டில் நான் இங்கே வந்துட்டு ஓகே சொன்னேன். சும்மா ஆக்சுவலி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அவங்க ஃபேமிலியை. அன்றைக்கே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி December 30th அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குயிக்காக எப்படி நடந்ததுன்னே தெரில, அப்படி இருந்தது, ஒரு ட்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மலையாளம் ஸ்டைலில் ஆக்சுவலி ஹீ இஸ் அ கிறிஸ்டியன். ஓகே, கிறிஸ்டியன் மலையாளி. ஸோ கிறிஸ்டியன் சைடில் ஆக்சுவலி நான் வந்து ஜீசஸ் தான் வர்ஷிப் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப இதாக தெரியல, நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஐ வாண்டட் டு ஆக்சுவலி. ஸோ சர்ச்சில் வந்து எங்கள் மேரேஜ் நடந்தது அங்கே வயநாடில். அண்ட் அதுக்கப்புறம் சென்னையில் வச்சு ஏதாவது சென்னையில் ரிசப்ஷன், அதுதான் January 3rd வந்து இங்கே ரிசப்ஷன் நடந்தது. ஸோ யாரெல்லாம் வந்திருந்தாங்க? ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஆர்டிஸ்ட் வந்து சத்யபிரியா அம்மா வந்திருந்தாங்க, வடிவகரசி அம்மா வந்திருந்தாங்க. அவங்க வந்து அழுதுட்டாங்க இல்லையா? ஐயா வடிவகரசி அம்மா, நீங்கள் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மௌலி சார் வந்து வர வேண்டியது, அவர் கரெக்டாக அன்னைக்கிட்ட பார்த்து ஊட்டியில் ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டார். ஸோ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார், சாரி கண்ணா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஸோ அப்பா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண, பட் அப்பாவில் வர முடியல, தட்ஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணேன். தென் இப்போ கரண்ட்டாக எனக்கு மதர் கேரக்டர் சாந்தி, மெட்டியோலி சாந்தி, அவங்க வந்திருந்தாங்க. ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அப்புறம் என்னோட கோ ஆர்டிஸ்ட் நிவேதிதா, அர்ணவ், ஆல்மோஸ்ட் எங்கள் டீம் கல்யாண பரிசு டீம் அப்படியே வந்திருந்தது. திருமுருகன் சார் வந்து வர்றதா இருந்தது, அவருக்கு வந்து கரெக்டாக இன்னைக்கு ஈவினிங் 6:00 வந்து ஃப்ளைட்டு திருச்சிக்கு, அவரோட டாட்டரோட ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுனால அன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு ரிசப்ஷன், அன்றைக்கி 3 மணிக்கு மதியானம் வந்து என்னையும் ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவருக்கு எப்படி இருந்தது, லைக் இவ்வளோ பீப்புள் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி வரும்போது டிவியிலேருந்து இத்தனை டிவி ஸ்டார்ஸ்? அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, ப்ளீஸ் என்னை எந்த இன்டர்வியூக்கும் கூப்பிட்றாத, இதுக்கெல்லாம் கூப்பிட்றது ஹீஸ் லைக் வெரி ஷை அப்படின்னு. ஸோ அதனால் எதுக்கும் வேணாம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டார். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு தென் அவருக்கு அதான் இட்ஸ் வெரி நியூ டு ஹிம். பட் ஆனால் இந்த 2 மந்த்ஸை நான் எல்லாமே இந்த மாதிரி இப்படி இருக்கோ இப்படி இருக்கோன்னு எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் ஷூட்டில் இருக்கும்போது கூட வீடியோ கால் போட்டு எப்படி இருக்கோ எப்படி நடக்கும் அதெல்லாம் வந்து அவர்கிட்ட காட்டிட்டேன். ஸோ இஸ் ஓரளவுக்கு அவருக்கு ஐடியா இருந்தது. ஸோ உங்களுடைய கரியர், ஸோ கோபி அவங்களோடய வந்து நீங்கள் அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணும்போது நீங்கள் தான் அவருக்கு வந்து பேர் பண்ணீங்க. ஸோ அவருக்கு எந்த விதத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க? ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நிறையா அவங்களுக்கு இருந்தது. ஆக்சுவலி வந்து எல்லாருமே நினைப்பாங்க நடிக்கும் போது அந்த ரொமான்டிக் சீன்லாம் உண்மையாக அப்படி இருக்கணும்னு, எங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. ஏன்னா பிகாஸ் இங்கே பாருங்கள் ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்க முன்னாடி எங்களுக்கு இந்த டேக் முடிச்சா போதும், ஓகே கரெக்டாக பண்ணிடணும் அப்படி தான் மைண்டில் இருக்குமே தவிர அந்த ரொமான்டிக் அதெல்லாம் ஃபீல் ஆகாது. பட் ஓகே அந்த கேரக்டர் நம்ம இறங்கி பண்ணும்போது இப்படி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் ரொமான்டிக் அப்படிலாம் எனக்கு எதோ ஃபீல் ஆகலை. அவர் எவ்வளோ தூரத்துக்கு ஓப்பன் ஆனாருன்னா, இல்லை ஷையாக இருந்தாரா? இல்லை ஹீ இஸ் த டைரக்டர்ல. ஸோ அதனால் அவருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார், தென் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் முடிச்சுடுவோம். ஒரே சிங்கிள் டேக் தான் எப்போவுமே. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா உங்களுடைய பேர் வந்து ரீச் பயங்கரமாக ஆகும் அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் மெட்டியோலிலேயே, அவர் வந்து அதுலேருந்தே அவருக்கு நிறைய ஃபேன்ஸில். ஸோ ஓரளவு ரீச் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் எங்கள் பேர் இந்த அளவுக்கு ரீச் ஆகுன்றது சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. சீரியஸாக இப்போ வரைக்கும் வந்து எனக்கு நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் என்ன வரும்னா, நீங்களும் கோபியும் மறுபடியும் எப்போ சேர்ந்து நடிக்க போகிறீங்க இப்படின்ற மாதிரி நிறைய க்வெஷ்சன், எப்போ கல்யாண வீடு சீரியல் பண்ண போகிறீங்க அதில் எப்போ வர போகிறீங்க இப்படின்ற மாதிரி தான் நிறைய க்வெஷ்சன் வரும். ஸோ அப்போ தான் அது திங்கிங், ஓகே அந்த அளவுக்கு எங்கள் பேர் வந்து எல்லாரும். எஸ் நாதஸ்வரம். ஸோ அது சீரியஸ்லி ஐ ஷுட் தேங்க் யூ அலாட், தேங்க் யூ சார். அவர் என்ன சொல்லுவார், அவர் ஆல்ரெடி மேரிட் இல்லையா? யா, அப்போ வந்து அவருக்கு 2 குழந்தை, ஒய்ஃப் அப்பப்போ வருவாங்க லொக்கேஷனுக்கு பசங்களோட கூட்டிகிட்டு வருவாங்க. இன்னொரு ஒரு சம ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வெயிட்டான ஒரு கேரக்டர், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். ஸோ அது வந்து சரி அதுதான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் ஆனால் இங்கே வந்து நிறைய சேஞ்ச் பண்ணாங்க இங்கே நம்ம உள்ள ஆடியன்ஸ்க்காக. ஸோ அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. அது கொஞ்ச நாள் தான் பண்ணேன் நான், ஒரு 2-3 மந்த்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டேன் பிகாஸ் சன் டிவி வந்ததால் அது குவிட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போ வந்து எங்ககிட்ட ஒரு கேம் செக்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ வந்து நான் ஒரு பாட்டு போட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன், ஓகேவா? அண்ட் சில மூவிஸ் நேம்ஸ், சில சாங்ஸ் நேம்ஸ் நான் சொல்லுவேன், ஓகே? அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகேவா, போட்டுக்கோங்க, இயர்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஒரு பாட்டு நல்லா சவுண்ட் வச்சுக்கோங்க. ஓ, நான் வச்சுக்கணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சி பேசிட வேணா, கொஞ்சி பேசிட வேணா. இது மூவியா சாங்கா? சாங்கு சாங்கா. கேட்குதா?
சாங்ல வாயில சொன்னது தெரிஞ்சது. கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடி சொல்லுங்க. தெரியல என்ன புரியுதா சொல்லுங்க. கொஞ்சி கொஞ்சி பேசிட கொஞ்சி பேச வேண்டாம் கொஞ்சி பேச வேண்டாம் உன் கண்ணே பேசுதடி கொஞ்சி. நெக்ஸ்ட் சாங் செகண்ட் சாங் மலரே மலரே மௌனமா மலரே மௌனமா. நெக்ஸ்ட் மூவி பேரு மூவியா ஏன் புருஷன் ஏன் புருஷன் ஐயோ மறுபடியும் சொல்லுங்க. ஏன் புருஷன் ஏன் புருஷன் பொண்டாட்டி புருஷன் பூஜை புருஷன் 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 குழந்தை மாதிரி குழந்தை மாதிரி சேர்த்து சொல்லுங்க. ஏன் புருஷன் குழந்தை மாதிரி. நெக்ஸ்ட் ஓ மூவியா ஓ ஓர் ஓ ஓ ஓ காதல் ஓ காதல் கண்மணி. லாஸ்ட் 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 சனீஷ் ஜார்ஜ் சுத்தமாக்குங்க. ஹஸ்பண்ட் பேரு என்ன? சனீஷ். சனீஷ் ஜார்ஜ் சனீஷ் ஜார்ஜ் சனீஷ் ஜார்ஜா? ஓகே யாரு? மை ஹஸ்பண்ட். வேற ஏதாவது படம் சொல்றீங்களோ நினைச்சேன். குட் குட் குட். ஃபர்ஸ்ட் பாட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சி பேசிட வேண்டாம் கொஞ்சி பேசிட வேணும் பாடிடுறீங்களா? அப்படியே நீங்க ரொம்ப அழகா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சனேஷ் ஐம் டெடிகேட்டிங் தி சாங் டு யூ. கொஞ்சி பேசிட வேணா உன் கண்ணே பேசுதடா கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா நான் என்ன நடந்தா கண்ணு உன் முகமே கேட்கதடா அட தொலைவில இருந்தா தானே பெரும் காதல் கூடதடா தூரமே தூரமாய் போகும் நேரோ. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. நிறைய மறக்க முடியாத அழகான நினைவுகள்லாம் கல்யாணத்தில் இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஹனிமூன் ஏதாவது போக டைம் கிடச்சிதா? இல்லை டைம் கிடைக்கல எங்களுக்கு. பிகாஸ் மேரேஜ் ஆகிட்டு 1 week தான் அவர் இங்கே இருந்தார். எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு இமீடியட்டாக நாங்கள் இங்கே வந்துட்டோம். அவங்களோட கஷ்டம் படி எப்படின்னா பொண்ணு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ மேரேஜ் ஆன உடனே நாங்கள் இங்கே வந்துட்டோம் சென்னை. சென்னை வந்தோடனே 3rd day ரிசப்ஷன். ஒரு 2 days பிரேக் இருந்து உடனே ரிசப்ஷன். ரிசப்ஷன் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் டே கிளம்பி வயநாடு போயிட்டோம். பிகாஸ் அவங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலல்ல, அதனால் வயநாடு 4th போயிட்டு வி கேம் ஆன் 8th. சென்னைக்கு மறுபடியும் 8th வந்துட்டோம். ஏன்னா 11th இவர் கிளம்பிட்டார். ஸோ அதனால் எங்களுக்கு டைமே இல்லை. அங்கே போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டு, ஒரு நாள் அவங்க ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போயிருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இங்கே வர்றதுக்கு தான் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். டெய்லி அதான் வீடியோ காலில் தான் பேசிகிட்ருக்கோம். மிஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்த்துக்கலாம் ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இன்னும் அதை பற்றி ஏதோ பிளான் ஏதோ பண்ணல. நீங்கள் 2 months பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே. ஸோ எந்த ஒரு குவாலிட்டி வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு? ஆக்சுவலி ஹீஸ் லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள் எல்லா விஷயத்துலேயுமே. நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பண்ணும், இதை பண்ணும், அதை பண்ணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பார், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ஆஃப்டர் மேரேஜ் நீ ஒர்க் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ என்ன பண்ணுறியோ நீ பண்ணு அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படி இருக்கிறியோ அப்படி பண்ணு. இஃப் யூ வாண்ட் டு குவிட் தென் யூ கேன் குவிட் அண்ட் கம் டு துபாய் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அதே மாதிரி அவங்க ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்வீட். இவர் எப்படி அதே மாதிரி அவரோட பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் லா ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பர். லைக் என்னோடய சிஸ்டர் எப்படியோ அதே மாதிரி தான் என்னோடய கோ சிஸ்டரும். ஸோ அந்த மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. என் சிஸ்டர் எனக்கு எப்படி பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்க அவங்க போயிருக்கும் போது மேரேஜில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 அவங்க கோ சிஸ்டர் அந்த மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க பிரதர் அண்ட் கோ சிஸ்டரும் அவ்வளோ ஸ்வீட்டு. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு பண்ண ஏதாவது கிஃப்ட் அண்ட் அவர் உங்களுக்கு கொடுத்த ஏதாவது மறக்க முடியாத கிஃப்ட்? நான் ஃபஸ்ட் டைம் வந்து துபாய் போயிருக்கும் போது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி அதுக்கு ஒரு 4-5 days முன்னாடி மலேசியாவில் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன். September 2nd மலேசியா ஷோ முடிச்சுட்டு 3 days துபாய் ஷோ போயிருந்தேன். ஸோ அப்போ மலேசியா போயிருக்கும் போது அங்கே அவருக்கு வந்து ஒரு ஃபியூ டிஷர்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து அவருக்கு நான் அங்கே கிஃப்ட் பண்ணேன். அவருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன அங்கே துபாய் கூட்டிகிட்டு போய் ரிங், டைமண்ட் ரிங் வாங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனார். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா என் சைஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப சின்னது, நான் அவர்கிட்ட சொன்னேன் கிடைக்காது என் சைஸு, நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தா அங்கே போயிட்டு பார்த்தா எல்லாமே எனக்கு லூஸாக இருந்தது. ஸோ அவர் ரொம்ப டிசப்பாயின்டாக ஆகிட்டாரு, ரொம்ப டிசப்பாயின்டாக ஆகிட்டு நான் உனக்கு கிஃப்ட் பண்ணலான்னு நினச்சேன், பார்த்தா எதுவுமே உனக்கு பத்தலை, சே ஐ ஷுட் ட்ரை திஸ் ஏர்லியர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயின்டாக ஆனார். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு வந்து இந்த டைமண்ட் ரிங் கிஃப்ட் பண்ணார். கடைசியில் பிடிச்சிட்டாரு. நிறைய அழகழகான மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்குள்ள, ஏதாவது ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்? எமோஷ்னல் மூமெண்ட்டு பெருசாக இல்லை ஆக்சுவலி, ஏன்னா பெரிய கேப் கிடையாது, 2 மந்த்ஸ் தான் எங்களுக்கு கேப். எமோஷ்னல் மூமெண்ட் பெருசாக எதுவும் இல்லை ஆக்சுவலி. மேரேஜ் முடிஞ்சு அவர் கிளம்பும் போது டாடா பை சொல்லும் போது எமோஷனல் இல்லையா? ஆக்சுவலி என்னன்னா, வயநாடு போயிட்டு 4 டேஸ் வந்து அங்கே எங்கள் இன்லாஸ் வீட்டில் இருந்தோம்ல, இன்லாஸ் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து என் மாமியாரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். க்ளோஸ் ஆகிட்டு கிளம்புறதுக்கு முத நாள் நானும் அவங்கள தான் கட்டி பிடிச்சி அப்படி ஒரு அழுவ ரெண்டு பேரும். இவர் வந்து பார்த்துட்டு ஓகே ஓகே டுமாரோ யூ கேன் க்ரை, ஓகே டுமாரோ ஒன்லி வி ஆர் லீவிங், யூ கேன் க்ரை டுமாரோ அப்படின்ட்டு இருந்தார். நாங்கள் ரெண்டு பேரும் அழுது 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 மறுநாளாக நாங்கள் ரெண்டு பேரும் அழுது கிளம்பும் போதெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு எங்களுக்கு. பட் ஆனால் காலையில் கொஞ்சம் அழுதாச்சு, காலையிலே கிளம்பும் போதே கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கி அப்படிலாம் இருந்தது. ஓகே நான் டோன்ட் க்ரை அப்படின்ட்டாரு, சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் போகும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருந்தேன் அழலை. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதிகா, உங்களோட கரியர் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இப்போ பர்சனல் லைஃப்க்குள்ளே என்டர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய சர்ப்ரைசிங்கான நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பிஹைண்ட் வுட். சீரியஸ்லி இந்த இன்டர்வியூ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட், பிகாஸ் மேரேஜ் ஆகிட்டு பண்ணுற இன்டர்வியூவில், ஸோ இட் இஸ் ரியலி ஸ்பெஷல் ஃபார் மீ. அண்ட் தாரா தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப அழகாக கம்யூனிகேட் பண்ணீங்க, தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா போன்ற நம்ம ஒரு ஃபேமஸ் தின்பண்டங்களை இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள் sweetkadai.com.